தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தொடர் மழையால் மஞ்சளார் அணையில் இருந்து திறக்கப்பட்ட நீரின் அளவு அதிகரித்துள்ள நிலையில் கால்நடைகள் மற்றும் விவசாய விளைபொருட்களை கொண்டுவர முடியாத நிலை உள்ளதால் 2,40,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்ட பாலப்பணிகளை விரைந்து முடிக்க விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே ஸ்ரீரங்கம் கிராமத்தில் உட்புற சுவர் பெயர்ந்து விழுந்து வருவதாலும் எந்த நேரமும் இடிந்து விழும் நிலையில் உள்ள அங்கன்வாடி மைய கட்டிடத்தால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்படும் முன்பு அங்கன்வாடி மைய கட்டிடத்தை பராமரிப்பு செய்ய வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தை அடுத்த மஞ்சாரஹள்ளி பஞ்சாயத்துக்குட்பட்ட 12 கிராமங்களில் அடிப்படை வசதிகள் இல்லாமல் நீண்ட நாட்களாக அவதிப்பட்டு வருவதாக கிராம பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதில் பேட்டியளித்த கிராம மக்கள் மேட்டூர் நீர்த்தேக்க பகுதி சுமார் 100 மீட்டர் அருகில் தண்ணீர் இருந்தும் பயனில்லை என்றும் அரசு அதிகாரிகள் இதனை கருத்தில் கொண்டு உடனடியாக அடிப்படை வசதிகளை செய்து தர கோரிக்கை வைத்துள்ளனர். ஒரு போர் அமைத்து தண்ணி வசதி ரெடி பண்ணி தரணும். அதே மாதிரி இந்த ஊர்ல 4 டேங்க் இருக்கு, 4 ஓவர் டேங்க் இருக்கு. ஒரு ஓவர் டேங்க்ல கூட தண்ணி ஏத்துறதில்ல. ஆனால் இந்த வட்டார போக்குவரத்து இது வட்டார வளர்ச்சி வீடியோ வந்து பில் எடுக்கிறதுக்கோசரமே டேங்க் கட்டி வச்சுருக்காங்களா ஒழிஞ்சு ஒரு டேங்கில் கூட தண்ணி இல்லை. அதே மாதிரி மஞ்சாரப்பட்டிக்கடல ஒரு டேங்க் இருக்குது, அதில் தண்ணி ஏற்றி 2 வருஷம் ஆகுது. எந்த ஊர்லேயுமே சரியான முறையில் குடிநீர் வசதி இல்லை. மீறி எந்த மண் கொடுத்தாலும் சிகிச்சை ஆகிக்கிறதே இல்லை. அதனால் வந்து அவசியம் எங்களுக்கு வந்து பள்ளி வசதிக்காக ஆசிரியர்களுக்கு வர மாதிரி எங்களுக்கு ஒரு பேருந்து வசதி செஞ்சு தரணும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலையோர பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக பேச்சிப்பறை அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருவதால் இதனால் கோதை ஆற்றுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் திருப்பருப்பு அருவியில் குளிக்க பேரூராட்சி நிர்வாகம் சார்பாக 2வது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு சொந்தமான சுமார் 1/2 நூற்றாண்டை கடந்த மாணவியர் விடுதி இடிந்து விழும் அபாயத்தில் உள்ளது. இங்கு மாவட்ட ஆட்சியர் உடனடியாக தலையிட்டு உடனடியாக மாற்று இடம் ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் மாணவிகளும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னை தாம்பரம் அடுத்த மன்னிவாக்கத்தில் உள்ள தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாநில அளவிலான செஸ் போட்டி நடைபெற்றது. இதில் 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்ட இப்போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகரத்தில் 1 மாத காலமாக சாலையில் தேங்கி நிற்கும் கழிவு நீரால் தொற்றுநோய் பரவுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து தேங்கி நிற்கும் கழிவு நீரை அகற்ற வழிவகை செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பூரில் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு திருப்பூர் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் ராஜீவ்காந்தியின் திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. அரியலூர் அண்ணா சிலை அருகே ரேஷன் கடைகளில் பொருட்கள் முறையாக வழங்கக்கோரி அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான மகளிர் சங்கத்தினர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். கரூர் மாவட்டம் தனியார் கூட்டரங்கில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் கரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதி செயலாளர் தலைவர் மற்றும் தொகுதி மகளிர் அணி தலைவர் செயலாளர் தேர்வு செய்வதற்கான பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பேட்டியளித்த மாநில வன்னியர் சங்க செயலாளர் வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றமடையும் என்று அன்புமணி ராமதாஸ் கூறியதாக தெரிவித்தார். பாட்டாளி மக்கள் கட்சி மறுகட்டமைப்பு செய்வதற்காக தொகுதி தலைவர், தொகுதி செயலாளர், மகளிர் அணி தலைவர், மகளிர் அணி செயலாளர் என்ற அடிப்படையிலே நிர்வாகிகள் தேர்வு செய்வதற்கான இந்த விண்ணப்ப படிவங்களை வழங்கி அதை மனுக்களாக திரும்ப பெற்று ஆய்வு செய்து எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களிடத்திலும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களிடத்திலும் ஒப்படைத்து அதை பரிசீலனை செய்து நிர்வாகிகளை தேர்வு செய்ய இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சி 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றத்தையும் அரசியல் மாற்றத்தையும் கொண்டு வருவதற்காக இந்த கட்டமைப்பு பணிகளை தொடர்ந்து செய்து வந்துள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.